கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே நமது ஆண்டவரும் நமது இயேசுவின் திருநாமத்தினால் அற்புதமான இந்த மாலை வேலையில் மறுபடியுமாக நாம் ஒருவரையொருவர் சந்திக்கும்படி தேவனுடைய வார்த்தையோடு தியானிக்கும்படி இந்த மாலை வேலையில் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அதே போல் நம்முடைய சகோதரர் ஐயா அவர்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஒரு வேத வசனத்தை நம் அ அடித்தளமாக வைத்து நாம் சில காரியங்களை நம் நேரத்துக்கு ஏற்றபடி இந்த தலைப்பின் கீழாக வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் யாராவது ஒருத்தர் வாசிக்க கேட்போம் அவர் ஒலியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோட ஒருவர் ஐக்கப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய ஆகிய ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை ரச்சிக்கும் அப்போ எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கு நாம தியானிக்க போகிற தலைப்பு சுத்திகரிப்பின் முக்கியத்துவம் இல்ல அவசியம் இந்த சுத்திகரிப்பை குறித்ததான ஒரு காரியத்தை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் அடுத்த வாரமும் என்ன இதே தலைப்பின் கீழே தான் பேச கத்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் அதனால அடுத்த வாரம் நம்ம பே தியானிக்க போகிற காரியம் வேதத்திலிருந்து ஒரு ஐந்து விதமான சுத்திகரிப்பை குறித்து நம்ம தனிப்பட்ட முறையில் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு இந்த சுத்திகரிப்பின் அவசியம் முக்கியத்துவத்தை குறித்து வேதாகமத்தை நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்த்து நம்ம நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள இந்த நாளில் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இப்போ ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா பாவ மன்னிப்புக்கும் சுத்திகரிப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது முதலாவது நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என கண்பானவர்களே பாவ மன்னிப்பு என்பது ஒரு நாள் இந்த இயேசுவின் அன்பை என் இருதயத்திலே நான் அன்பை உணர்ந்து நான் என்னை ஆண்டவருக்கு ஒட்டு ஒப்பு கொடுக்கும் நீரே ரட்சகர்னு ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும் தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு பாவ மாம்ச சாயலாக அனுப்பி ஈடு பலியாக அனுப்பி அவருடைய ஒரே பலியினாலே ஒரு கூட்ட மக்களை அவர் தம்முடைய சாயலில் தெரிந்து கொள்ளும்படி சிலுவையில் வெற்றி சிறந்து தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கினார் அப்போ ஆதாமிலிருந்து வந்த பாவம் மனு குலத்தை என்ன செய்தது சாபத்துக்கு நேராக மரணத்துக்கு நேராக கொண்டு போய் சேர்ந்தது அப்ப இந்த சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து கர்த்தர் அந்த இயேசு கிறிஸ்துடைய ஈடுபலியினாலே அதை நாம் விசுவாசத்தில் விசுவாசத்தினாலே நோக்கி பார்த்ததுனால இப்போ அந்த உள்ளான மனுஷன் நமக்கு ஒரு புது ரட்சிப்பை கற்றுக் கொடுத்த இது பாவம் மன்னிப்பு அப்போ மீகால நம்ம அதை தான் வாசிக்கிறோம் சமுத்திரத்தின் ஆழத்தில் அந்த பாவத்தை எல்லாம் அவர் மூடி போட்டு விட்டார்னு அப்போ அந்த பழைய மனுஷன் ஆதாம்ல இருந்து என்னுடைய நான் பிறப்பிலிருந்து என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்த அந்த பாவத்தை எல்லாவற்றையும் மன்னித்து என்னை ஒரு புது சிருஷ்டியாக அவர் மாற்றி இருக்கிறார் இது பாவ மன்னிப்பு ஒரு மீட்கப்பட்ட ஒரு நாள் ரட்சிப்பை நாம் அனுபவிக்கப்பட்ட உணர்ந்த அனுபவித்த ஒரு நாளாக கூட நம்ம வைத்துக் கொள்ளலாம் ஆனால் எனக்கு அன்பானவர்களே சிலுவையில் இந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் அப்படி மீட்டெடுத்தவர் இன்னைக்கு நம்முடைய நம்ம இந்த பூமியில தான் இருக்கிறோம் நம்ம ரச்சிக்கப்பட்டாலும் மீட்கப்பட்டாலும் நமக்கு ஒரு பேர் கொடுத்தார் என்ன பேர் ரச்சிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு என்ன பேர் நீதிமான் நீதிமான் நமக்கு ஒரு பேர் கொடுத்துட்டார் அப்போது நீதி செய்ததுனால எனக்கு நீதி வரல நீதியாக அவர் சிலுவையில் அறையப்பட்டதுனால அதை நான் விசுவாசத்தினால இப்போ அந்த நீதி எனக்குள்ளே என்ன ஆகிடுச்சி அந்த தேவ நீதியாக நான் மாறிட்டேன் அப்போ எனக்கு அன்பானவர்களே அப்போது இது பாவ மன்னிப்பு இப்போ இந்த நிலையில இருந்து நம்ம வந்துகிட்டே இருக்கும்போது இப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சில வேலைகளில் நாம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு நாள் டெய்லி நம்ம பாத் பண்ணுவோம் குளிப்போம் ஒரு நாள் குளிக்கலன்னா ஓகே ஒரு மூணு நாள் குளிக்கலன்னா எனக்கே என்ன பிடிக்காது இப்போ ஒரு வாரம் குளிக்கல அப்படின்னா பாஸ்டருக்கு என்ன பிடிக்காது இல்லைங்கயா நீங்கள் கொஞ்சம் சுத்தப்படுத்திட்டு வாங்க ஒரு மாதிரியே இருக்கு அப்படின்னு அப்ப இந்த உலகத்துல எனக்கு அன்பானவர்களை மாசுபடுத்துகிற காரியம் என்னை அழுக்கு காரியம் என்னை தீட்டுப்படுத்துகிற காரியம் என்னுடைய உணர்வை சேதப்படுத்துகிற காரியம் என்னுடைய யோசனையை என்னை யோசனையில ஒரு அழுக்கு அதாவது பொலிஷன் ஒரு பொலிஷன் ஒரு டஸ்ட் வந்து என்னை அழுக்குப்படுத்துகிறது தீட்டுப்படுத்துகிறது என் சிந்தனையை அது உடைக்கிறது அது மாத்திரமல்ல என் எண்ணங்களை கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி வளரவிடாதபடி என் நடக்கைகள் என் கிரியைகள் எல்லாவற்றிலும் இந்த அழுக்கு படிந்து கொள்ளுகிறது அப்போ எனக்கு கண்பானவர்களே அந்த அதை எப்படி அழகா சொல்லலாம் அப்படின்னா ஆக்ட் ஆஃப் சின் ஆக்ட் ஆஃப் சின் அந்த தூசி போல அப்போ இந்த இந்த ஒரு வீடை கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த வீடை நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த சர்ச்சை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எது எதுக்கொண்டாலும் தூசி எங்கேருந்து இருந்து வருதுன்னே தெரியாது அப்படியே படியும் அதே போலதான் நம்முடைய இந்த விசுவாச ஓட்டத்தில் நம்ம முன்னேற விடாதபடி தடை செய்கிற அநேக மாசுகள் ஒரு அழுக்கு அது அக்கிரமம் இது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது ஒரு தூசியை போல ஒட்டிக்கொண்டு சிந்தனையிலே தேவ எண்ணங்களிலே கிறிஸ்துக்குள்ளாக நம்ம வளர விடாதபடி இருக்கிறவர்கள் இப்போ தான் என்ன தேவை அப்படின்னு சொன்னால் சுத்திகரிப்பு இப்போ ஒரு பழைய ஏற்பாட்டில் இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு மூணு வித சுத்திகரிப்பை பார்க்கலாம் பட் இது செய்தி இல்லை மூணு சுத்திகரிப்பை பார்க்கலாம் முதல் சுத்திகரிப்பு பழைய ஏற்பாட்டில் எங்க வருது அப்படின்னு சொன்னா எகிப்துலேருந்து இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் மீட்கப்பட்டு வந்துடுறாங்க மீட்கப்பட்டு வந்த ஜனங்களை தேவன் என்ன செய்கிறாரு வழிநடத்திட்டு வந்துட்டு சீனா மலையில் பிரமாணங்களை அவர்களுக்கு கொடுக்குறாரு இப்ப பிரமாணத்தை கொடுத்த தேவன் என்ன செய்யறாரு இப்ப மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு மறுபடியும் அவங்க ஒரு வேலை அந்த பாவத்தின் சாயல் அவங்கள மறுபடியும் அந்த பழைய மனுஷனுக்குரிய அந்த டஸ்ட் அந்த அது அழுக்கு மறுபடியும் அவங்கள ஒட்டி அந்த விசுவாச ஓட்டத்தை தடை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா பிணத்தை தொட்டா தீட்டு புரியுதுங்களா பன்றியை தொட்டா தீட்டு இப்படி சில விஷயங்கள் குஷ்டரோகிய தொட்டா தீட்டு இப்படி இந்த தீட்டான காரியத்திற்கு ஒரு சுத்திகரிப்பின் முறைய தேவன் பழைய ஏற்பாட்டில் உண்டு பண்ணுகிறார் இது ஒரு நிலைமை அப்போ ஒரு மிருகத்தை பலியினாலே அந்த இரத்தத்தினாலே அது என்ன செய்கிறது அந்த தீட்டு நிவர்த்தி செய்யப்படுகிறது பீரியட்ஸ்ல இருந்தா கூட அந்த தீட்டு கழித்து விட்டு தான் அவங்க என்ன செய்யணும் வரணும் அப்ப மீட்கப்பட்ட ஜனங்கள் தான் நீதிமான்கள் தான் ஆனா சுதந்திர பூமியை காணா தேசத்தை சுதந்திரிக்கணும்னா அந்த வழியில அவருடைய பிள்ளைகள் தீட்டுப்பட்டு அழிந்து விடாதபடி சுத்திகரிப்பின் முறையை தேவன் என்ன செய்கிறார் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ப தான் தாவீத கூட அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் ஆண்டவரே என் அக்கிரமம் நீங்க என்னை சுத்திகரியும் என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் அப்போ ஒரு பிரஷ் கொடுத்திருக்கிறார் நமக்கு அந்த இரத்தத்தை மிருக ரத்தத்தை தொட்டு அந்த கொழுந்து செடியில ஈசோப்புல செடியில் தொட்டு ஜனங்க மேலே தெளிக்கிற ஒரு சுத்திகரிப்பு முறையை வைத்திருக்கிறார் அப்போ இதெல்லாம் எதற்கு அடையாளமாக வைத்திருக்கிறாரா அந்த சுத்திகரிப்பு முறை அது ஏதோ மிருக ரத்தத்தினால் அல்ல அது ஒரு அடையாளமாக ஒரு பாவனையாக சொல்லப்பட்டு அது ஏசுகிறிஸ்துடைய ரத்தத்தின் ஏசுகிறிஸ்துடைய பலியில மீட்பும் இருக்கிறது தம்முடைய ஜனங்களுக்கு சுத்திகரிப்பையும் அவர் வைத்திருக்கிறார் என்றது அதாவது பாவனையாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது ஒரு வசனத்தை வாசிக்கலாம் எபேர் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் இப்ப பழைய ஏற்பாட்டில் ஒரு சுத்திகரிப்பு வைத்திருக்கிறாரு ரெண்டாவது இப்ப புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய ஒரு சுத்திகரிப்பை நம்ம பார்க்கலாம் வெள்ளாட்டு கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் பாருங்க நித்திய மீட்பை அடுத்த அது எப்படி எனில் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தமாக்கப்படுத்துமானால் பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது இவ்வளவு நிச்சயம் பாருங்க அங்க வெள்ளாட்டு கடாவை பாவனியா காமிச்சு கொஞ்சம் குறைய ரத்தத்தினால எல்லாமே என்ன செய்யுது சுத்திகரிக்கப்படுது அங்கே யாராவது தீட்டு பட்டாங்கன்னா அந்த தீட்டை கழிக்கணுன்னா அந்த சாம்பல் கடாவை பலி செய்து அதை சுட்டெரித்து அந்த சாம்பலில் தெளித்து அவங்க சுத்திகரிக்கப்படணும் அப்போ அந்த அப்படி அது பரிசுத்தமாக்கப்படுமானால் நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்தனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்களுடைய மனசாட்சியை செத்த கிரியைகளுக்கு சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயமாக இருக்கிறது பாருங்க அது அழுக்கு அதான் அழுக்கு நம்முடைய உணர்வுகளை அழுக்குப்படுத்தக்கூடியது நம்முடைய சிந்தனைகளை அழுக்குப்படுத்தக்கூடியது நம்முடைய யோசனைகளை அழுக்குப்படுத்தக்கூடியது இந்த உலகத்தின் காரியங்கள் மனசாட்சி முதலாவது மனசுல நம்முடைய சிந்தனையில் என்ன செய்து ஒரு அழுக்கு வந்து உட்காருது அப்போ நமக்கு முன்னாடி ஒரு சாட்சி வருது என்னன்னா நம்ம மனசாட்சியை நமக்கு சாட்சி கொடுக்குது நம்ம சேர்ந்து கரெக்டா தப்பா நம்ம பேசுறது கரெக்டா தப்பா அப்படின்னு முதல் நமக்கு சாட்சி நம்முடைய மனசாட்சி ஆனால் அந்த மனசாட்சி நமக்கு எதிராக நின்று சாட்சி கொடுக்காத அளவுக்கு இந்த ரத்தம் நம்மளை என்ன செய்தோம் சுத்திகரித்து ஜீவனுள்ள தேவனுக்கு நாம மனதார ஊழியம் செய்வதற்கு அந்த ரத்தம் நமக்கு சுத்திகரிப்பை உண்டாக்குறது அப்ப பழைய ஏற்பாட்டில் பாவனையாக சுத்திகரிப்பு முறையை தேவன் வைத்திருந்தார் மீட்கப்பட்ட ஜனங்கள் தான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜனங்கள் தான் ஆனாலும் அங்கு அவர்கள் தீட்டுப்பட்டு போகாதபடிக்கு அவர்களுக்கு ஒரு சுத்திகரிப்பின் முறையை வைத்து அந்த தீட்டை கழித்து மறுபடியும் அவர்கள் தேவனோடு சேரும்படியான ஒரு சிலாக்கியத்தை வைத்திருந்தார் அதே புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கும்போது செத்த கிரியைகளுக்கு நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிப்பதற்கு அவர் ரத்தம் நம்மளை ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு அவர் சுத்திகரிப்பதற்கு அதிக நிச்சயம் அல்லவா என்று எழுதியிருக்கிறது மூன்றாவது இன்னைக்கு டுடே இப்ப இது இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுது அந்த இரண்டாவது சுத்திகரிப்பு மூணாவது சுத்திகரிப்பு இப்போ நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா வாசிக்கலாம் ஒன் யோவான் ஒன் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இது இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் சரி என்னுடைய வாழ்க்கையிலும் சரி எல்லாருடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு இதுதான் நடந்து கொண்டிருக்கணும் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் அப்ப பாருங்க அங்கே விளையாட்டு கடால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்துவினால மீட்பையும் சுத்திகரிப்பையும் உண்டாக்கி மனசாட்சிய செத்த கிரியைகளுக்கு நீங்கி நம்முடைய மனசாட்சிய தேவனுக்கு முன்பாக எப்பயுமே ஒரு கபடமற்ற உள்ளத்தோடு ஆண்டவருக்கு முன்னாடி எப்பயும் நிற்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துருது இந்த ரத்தம் சுத்திகரிக்கிறது அப்போ இங்க அடுத்து சொல்றாரு இன்னைக்கு நாம அந்த சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்வதற்கு வழி என்ன அறிக்கை என்னுடைய அறிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது தேவனுக்கு முன்பாக ரெண்டு பேரும் தேவனுக்கு முன்பாக வராங்க ஒரு வருஷம் சொல்கிறான் நான் உபவாசம் இருந்தேன் தசம பாகங்களை கொடுத்தேன்னு சொல்கிறான் ஆனால் ஒரு மனிதன் வந்து நிற்கிறான் அண்ட ஒரு பாவியான என்மேல் நீர் கிருபையா இருக்கும் என்று சொல்லுகிறான் அப்போது நம்மளுடைய அறிக்கை எப்படி இருக்கிறது அப்போ இந்த மூணு விதங்களில் இன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் தோன்றின சுத்திகரிப்பு ஏசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த செத்த மனசாட்சியை சுத்திகரித்து ஜீவனுள்ள தேவனுக்கு நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் ஊழியம் செய்யும்படியாக நம்மளை ஏற்படுத்தி இந்த நாளில் நம்முடைய அறிக்கையினால் அவர் அந்த பாவத்தை அதுக்கு மேல் வசனம் அழகாக சொல்லுது நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் சத்தியம் நமக்குள்ளே இருக்காது இதுதான் பாருங்கள் இந்த ஃபாஸ்ட்டாக ஓடுற ஃபாஸ்ட்டு ஃபுட்டு உலகத்தில் இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம அறிக்கை செய்கிறதே கிடையாது மளிகடை லிஸ்ட்டு மாதிரி ஆண்டவரே பிள்ளைகள் ஆசீர்வாதியம் என்ன ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அறிக்கையை தேவன் விரும்புகிறார் ஆண்டவரை இன்னைக்கு நான் பொய் சொன்னால் உங்களுக்கு தெரியும் பொய் சொன்னால் எனக்கு தெரியும் ஒரு காரியம் தப்பாக ஒருத்தங்களை பேசினா உங்களுக்கு தெரியும் காயப்பட்டவங்களுக்கு அது தெரியும் ஐயோ இப்படி பேசிட்டாங்களேன்னு அப்போது இங்கேயும் காயம் இந்த வாயினால வார்த்தையினால காயம் இதை யார் தான் இப்போ அறிக்கை செய்யணும் யார் செய்துமோ நம்ம தான் அறிக்கை செய்யணும் அப்போ அதை தான் அங்கே சொல்கிறாரு பாவம் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது இது யோவான் எழுதுறாரு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எழுதுறாரு அங்கே ஒரு சபைக்கு என்ன எழுதுறாரு ஒவ்வொரு நாளும் அந்த அறிக்கையினால் சுத்திகரித்துருங்க அப்படின்றாரு நீங்கள் நாலு நாள் நான் ஆண்டவரே போய் பேசிட்டேன் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அடுத்த நாள் வரீங்க ஆண்டவரே போய் பேசிட்டேன் என்ன மன்னிச்சுருங்க அப்படின்னா நாலாவது நாள் நீங்கள் சொல்லும்போது கர்த்தர் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு விடுதலையை தந்துருவார் இதை எத்தனை பேர் விசுவாசம் இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் அறிக்கையே செய்யலை அப்படின்னா நம்ம அந்த அறிக்கை நம்ம செய்கிற வரைக்கும் நம்முடைய எல்லைகளில் ஒரு பாதிப்பு இருந்து கொண்டே தான் இருக்கும் தேவன் அதை தான் உன் எல்லை எங்கும் பரிசுத்தம் என்று விளங்கணும் எப்சிபா பியூலா என்று நீ அழைக்கப்படுவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க அந்த வாக்கு தத்தம் நமக்குள்ள வரணும் அப்படின்னா அந்த அறிக்கை ரொம்ப முக்கியம் அப்ப மூணு நிலைகளில் பழையற்பாட்டில தொடங்கின சுத்திகரிப்பு அந்த மிருக பலிகளை இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பை வைத்தவர் இன்றைக்கி ஏசு கிறிஸ்துவின் மூலமாக சபைக்கு ஒரு சுத்திகரிப்பு அவருடைய பலியினால் ரத்தத்தினால் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரித்து அப்பா பிள்ளை என்கிற அந்த பாக்கியத்தை தந்து தேவனுக்கு முன்னாடி நாம நின்று அப்பா என்று கூப்பிடுகிற ஒரு நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கையை தேவன் கொடுத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல இந்த சுத்திகரிப்பினுடைய அவசியம் என்ன என்றால் அறிக்கை ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அந்த பாவத்தை அவர் மன்னித்து அதை நிவர்த்தி செய்வதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது எனக்கு கண்பானவர்களே அது மாத்திரமல்ல இது ஒரு பக்கம் இருந்தாலும் வேதாகமத்தில் இன்னொரு மூணு சுத்திகரிப்பை குறித்து இருக்குது அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீங்கள் டெவலப் பண்ணி அதை தியானிக்கலாம் அதில் நான் எப்படி எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு கருத்து வெளிப்படுத்தின காரியம் என்னன்னா இது இருந்து இன்னைக்கு சபைக்கு வரைக்கும் இருக்கிற மூன்று வித சுத்தி குறிப்பை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் அதில் மூணு முதல் அங்கே மிருக பலியில அவங்க தீட்டுப்பட்ட காரியத்திலிருந்து ஏழு நாளோ பத்து நாளோ இருபது நாளோ அவங்க சுத்திகரித்து அதுக்கப்புறம் என்ன வரணும் சபைக்குள்ள அவங்க வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது ரெண்டாவது இயேசு கிறிஸ்தவின் மூலமாக நம்முடைய மனசாட்சி அவர் என்ன செய்யறார் சுத்திகரிக்கிறார் மூணாவது என்ன செய்யறார் சபைக்கு இன்னைக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு நம்ம அறிக்கை செய்யும் போது என்ன செய்தா அறிக்கை செய்யும் போது அதை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் இருக்கிறார் இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மூணு விதமான இண்டிஜுவல் லைஃப் இன்னொரு மூணு விதமான சுத்திகரிப்பை பார்க்கலாம் இண்டிஜுவல் லைஃப் எஸ்டர் ரெண்டு மூணு வாசிக்க வேண்டாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க அங்க என்ன நடக்குது ஒரு ராஜாக்கு முன்பதாக எஸ்டர் ராஜாத்தி போய் நிக்கணும்னா ஆறு மாதம் அங்க என்ன வெள்ளை வெள்ளைப்பற தைலத்தினால அவங்க அதுக்கு அதுக்கடுத்த ஆறு மாதம் சுகந்த வருத்தத்தினால அவங்க சுத்திகரிக்க அப்படிப்பட்ட வாசனை திரவங்களினால அலங்கரிக்கப்பட்ட பின்பு தான் அங்கே ராஜாக்கு முன்னாடி நிற்கணும் இன்னைக்கு மனவாட்டியா இருக்கிற சபையா இருக்கிற நம்ம அப்படி அது ஒரு பீரியட் ஒன் இயர்ன்றது ஒரு பீரியட் அப்படி கர்த்தர் நமக்கும் என்னைக்கு ரசிக்கப்பட்டோமோ நம்முடைய ஓட்டம் முடிகிறதுக்கு ஒரு பீரியட் கொடுத்துருக்கிறார் அந்த காலங்களுக்கு வரைக்கும் நாம் தேவனால அலங்கரிக்கப்படணும் அப்ப அந்த ஒரு பீரியட் அப்ப சுத்திகரிப்பு ஏன்னா மனவாளன் வரும்போது மனவாட்டி அலங்கரிக்கப்பட்டவர்களாய் ஒற்றறிக்கை அணிந்தவர்களாய் நீதியை கரித்தவர்களாய் மெல்லிய வஸ்திரங்களை தரித்தவர்களாய் மனவாளனுக்கு முன்னாடி நாம் என்ன செய்யணும் அந்த பரிசுத்த அலங்காரத்துடனே நாம போய் நிற்கணும் அப்போ அந்த எஸ்தருக்கு எஸ்தர் காரியத்தில் குறிக்கப்பட்ட சுத்திகரிப்பு என்னுடைய உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு சுத்திகரிப்பை குறிக்கிறது அப்போ நீங்களும் மனமாளனை சந்திக்கணும் இன்னைக்கு நானும் சந்திக்கணும் அப்படின்னா என்னுடைய லைஃப்பில் டைரக்ட் கனெக்ஷன் தேவனோட எப்படி இருக்கு ஒரு ஒரு நாளும் என்னுடைய அறிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது நான் ஒரு நாளாவது ஆண்டவர்கிட்ட என்னை கன்ஃபர்ஸ் பண்ணி ஆண்டவரை இன்னைக்கு நான் அறிந்தும் அறியாமலும் செய்த அநியாயத்தை அக்கிரமத்தை மீறுதலை எனக்கு தயவாய் மன்னிங்கப்பா இந்த காரியம் நான் விரும்பி செய்யல ஆண்டவரை என்னுடைய சுவாபம்

இருக்கிறார் அப்ப எஸ்தருடைய வாழ்க்கை ஒரு சுத்திகரிப்பு முறை ராஜாவுக்கு முன்னாடி நிற்க வைத்தது இந்த ராஜாவுடைய கண்களில் எஸ்தர் ராஜாத்திக்கு தயவு கிடைக்க செய்தது அதன் நிமித்தமாக அங்கு இஸ்ரவேல் என்கிற ஒரு யூத கூட்டத்தை ரட்சிப்பு வழிநடத்த எஸ்தர் ராஜாத்திய இதெல்லாம் தெரிந்த ஒரு காரியம் உங்களுக்கு அப்ப முதலாவது இண்டிவிஜுவல் லைஃப்ல தேவன் நம்மை சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தமாய் நடத்த விரும்புகிறார் இரண்டாவது பாத்தீங்கன்னா யோபு ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வசனங்களை நீங்க குறித்து வைத்துக்கோங்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதுதான் யோபு அதில் கஞ்சாத வசனம் நினைக்கிறேன் அதில் சொல்கிறாரு என்னென்னா தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் சகோதரி எல்லாம் கூப்பிட்டு நல்லா ஒரு விருந்து வைக்கிறார் விருந்துன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தானே இருக்கும் ஒரு அரட்டா இருக்கும் ஒரு கூட்டம் கூட்டினா எப்படி இருக்கும் சொல்லுங்களேன் நம்ம இப்போ பைபிள் ஸ்டடினால எல்லாம் அப்படியே பயங்கர பக்தி பருவத்தில் வந்திருக்கு ஆனால் கூட்டம் கூடிச்சுன்னா ஏய் அங்கே ஓடாத ஏய் இங்கே ஓடாத அவள் அப்படிதான் ஆமாம் அவள் இப்படி தான் அவ குணம் இப்படி தான் இவ பிள்ளை குணம் இப்படி தான் இப்படி தான் அப்படின்னு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்போம் அப்போ சொற்களின் மிகுதினால சில பாவங்கள் இல்லாமல் போகாது ஆனால் யோபு குடும்பமும் அப்படிதான் இருந்திருக்கும் என்ன கொஞ்சம் அப்படி ட்ரிங்க்ஸ் கிங்ஸ் ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏதோ ஒன்று அங்க அப்போ யோபு அதில் கருத்தாக இருக்கிறாரு தன்னுடைய குடும்பத்துடைய சுத்திகரிப்பு ஃபேமிலி சுத்திகரிப்பு பியூரிபிகேஷன் நம்ம குடும்ப ஜபத்துல பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன சுத்திகரிப்ப கற்றுக் கொடுக்கணும் இயேசுவின் ரத்தத்தினால எங்க குடும்ப ஜபத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு சுத்திகரிப்புக்காக ஒருத்தர் ஜோ பண்ணுவாங்க கட்டாயம் ஜோ பண்ணுவாங்க இன்னைக்கு ஆண்டவரே உங்க இதேதான் ஜபந்தா அறிந்தும் அறியாதமாக ஆண்டவரே எங்கள் பாவத்தை இப்போது கழுவி சுத்திகரியும் இனி அந்த பாவத்தை நாங்கள் செய்யாதபடி எங்களுக்கு ஜெயத்தை தாரும் அப்ப அந்த குடும்பம் ஒரு பலி செலுத்தி தேவன் கோபம் ஜன பிள்ளைகள் மேலே வந்து விடாதபடி அவர் அவங்க ஒரு சுத்திகரிப்பு முறையை உண்டாக்குகிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இது குடும்பத்தோடு கூட சுத்திகரிக்கிற ஒரு முறையை நம்ம பார்க்குறோம் நெகேமியா பதிமூணாம் அதிகாரம் முழுசா வாசிங்க கர்த்தருக்கு சித்தமானால் அதை தான் இருக்கேன் அடுத்த வாரம் அந்த நெகேமியா பதிமூணாம் இருந்து தான் ஒரு அஞ்சு விதமான இல்லை ஒரு எத்தனை விதமாக இருக்கோ ஒரு சுத்திகரிப்பை குறித்து நம்ம பார்க்கலான்னு இருக்கிறோம் நெகேமியா பதிமூணாம் அதிகாரத்தில் லேவியர்களும் ஆசாரியர்களும் தவறு செய்கிறாங்க அப்ப அதை கண்டுபிடிச்சி அங்க என்ன செய்றாங்க அவங்கள சுத்திகரிக்கிறாங்க அப்ப இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா சபையை குறிக்குது சபைக்கு ஒரு சுத்திகரிப்பு வேணும் அப்ப இன்னைக்கு நிறைய நம்ம வேடிக்கையா சொல்லுவோம் நம்ம சிஎஸ்ஐ இந்த மாதிரி சர்ச்செல்லாம் இல்லை நம்ம சபையில இருக்கான்னு கூட தெரியல எனக்கு மற்ற சிபிஎம் சில சபைகள் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு சுத்திகரிப்பு முறை மாசத்துக்கு ஒரு சுத்திகரிப்பு சபைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின நாள் ஆயத்த நாளுக்கு ஒரு சுத்திகரிப்பு ஏன் நான் நீ தேவனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி உன்னை சுத்திகரிச்சுட்டு போனோம் அப்போ தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பு அவசியமாக இருக்கிறது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா குடும்பத்தில் ஒரு சுத்திகரிப்பு அவசியமா இருக்கிறது மூணாவது காத்தீங்க பார்த்தீங்கன்னா சபைக்கு ஒரு சுத்திகரிப்பு அவசியமாக இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்கு பாருங்க இதெல்லாம் எதுக்காகன்னா தேவன் நமக்குள் இருப்பதற்காக அவர் தீமையை பாராத சுத்த கண்ணர் நான் மீட்கப்பட்ட சென்னன் தேவனுடைய பிள்ளை தான் ஆனால் அவருக்கு நம்ம முழுமையா நம்ம வாசஸ்தலத்தை கொடுக்கணும் முழுமையாக வாசஸ்தலத்தை கொடுக்கணும் கடந்த நாட்களில் நாலு மாவடி போயிட்டு வந்தேன் பக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் போய் உக்காந்தேன் சரி இடம் இல்லை உட்காந்துட்டாங்க பின்னாடி உக்காந்தேன் மற்ற எல்லாம் நல்லா தான் போச்சு எல்லாம் போச்சு கரெக்டாக வாசல்ல இதை மாதிரி ஒரு கேமராவை பெருசாக கொண்டு வந்து வச்சிட்டோம் எனக்கு ஒரே சங்கடம் அந்த சங்கீதம் இருபத்தி நாலு வரை வாசிக்கிறாங்க ஆனால் கதவுகளே வாசல்களே உயருங்கள் திரவுங்கள் இதோ மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார் வெற்றி சிறந்தவர் அப்படி இப்படின்னு அந்த பார்க்குறாங்க ஏப்பா அவருக்கு பரலோக வாசல் திறந்தது இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு வாசலில் கொண்டு வந்து இதை வச்சு உங்கள் வாசலில் நான் அந்த இதை வச்சா நீ உங்கள் மைண்ட் எப்படி இருக்கும் என்னால் அதை அப்செட் பண்ணிக்க முடியல என்னால் அப்செட் பண்ணிக்க முடியல அப்போ நம்ம வாழ்க்கையில் எதுக்கு இதை உதாரணம் சொல்கிறேன்னா காணிக்கை பெட்டி வச்சாங்க சரி நான் வந்து ஆலயத்துக்குள்ளே போய் தான் காணிக்க போடுறது எனக்கு வழக்கம் நம்ம சிஎஸ்ஐல தான் உட்கார இடத்துல வாங்கிடுவாங்க மற்ற சபைக்கெலாம் போனால் முன்னாடி பெட்டி வச்சிருப்பாங்க போடுவோம் அப்படி முன்னாடி உள்ளே போகிறேன் உங்களுக்கெல்லாம் பின்னாடி வச்சுருக்கேன் நீங்கள் அங்கே போங்கண்ணா இல்லைங்கய்யா நான் உள்ளே தான் போடணுன்னு எனக்கு மனசில் நியமித்திருக்கிறேன்னொன்னே இல்லை மீடியா இருக்குது அதுக்கு இடைஞ்சலாக இருக்கும் நீங்கள் அங்கே போய் காணிக்க போடுங்க அப்படின்னு இது சர்வீஸ் டைமில் சொன்னார் நான் சொன்னேன் ஐயா இந்த ஜப வீடு முதல்ல வந்து தான் இந்த மீடியா முதல்ல வந்து தான் எனக்கு தெரியல அப்படின்னு கம்பெனின்னு நான் சொல்லிவிட்டு நான் வந்துவிட்டேன் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா நம்முடைய வாழ்வில் சில சுத்திகரிப்பு நம்ம வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா தேவன் முழுமையாக வாசம் பண்ண முடியாது கடைசியில் அவங்க ஒரு ஜபம் வச்சாங்க என்னென்னா இன்றைக்கி வியாதியோடு கஷ்டத்தோடு இன்றைக்கி விடுதலை வேணுன்றவங்களாம் முன்னாடி வாங்க அப்படின்னு ஒரு கால் கொடுத்தாங்க அந்த நாலு மாவடியில் அப்போ ஜனங்கள்லாம் அந்த மீடியா வாசலுக்குள்ளே போக முடியாமல் இப்படி நெளிஞ்சி இப்படி நெளிஞ்சி போகிறாங்க நான் தான் என்கிட்ட சொன்னேன் ஏன்பா அவர் வாசலை திறந்துட்டார் நானே வாசல் என் வழியாக ஒப்பு விடுவேன் ஆனால் இங்கே பாவம் கஷ்டத்தில் ஜனங்கள் இன்றைக்கி விடுதலை கிடைக்காதா நாளைக்கு விடுதலை கிடைக்காதா கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு பாரத்தோடு போகிறாங்க ஆனால் வாசலில் இதைப்போல் வச்சுக்கிட்டு அவங்க வேறு நின்றுக்கிறாங்க ரெண்டு பேர் உள்ள போ விடாம இப்படி இருக்கு பாருங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இதை நான் எதை ஒப்பிட்டு சொல்றேன்னா எதுக்கு சொல்றேன்னா அவங்களுடைய சபை ஒழுங்கு அதை விட்டுருங்க நமக்கு தேவையில்லை பட் நான் எதை இப்போ எப்படி பார்க்குறேன்னா நம்முடைய வாழ்க்கையில் தேவன் உட்பிரவேசிக்காதபடி ஒருவேளை நாம் இப்படிப்பட்ட சில சுத்திகரிப்பு காரியங்களை நம்ம செய்ய தடையாக இருந்தேன்னா தேவன் முழுமையாக நம்முடைய வாசஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் எனக்கு அன்பானவர்களை அப்போது இந்த சுத்திகரிப்புனுடைய பூரண நோக்கம் என்ன தெரியுமா ஒரு நோக்கம் என்ன தெரியுமா வாசிக்கலாம் ரெண்டு குருந்தியர் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வேகமாக வாசிக்கலாம்

அது மாத்திரம் இல்ல சில பேர் மாம்சத்துலேயும் அந்த அழுக்கு ஒட்டிக்குச்சு இந்த மாம்சத்துல ஒட்டி அது ஆத்துமாலை போய் அது ஆவிக்குள்ள போயிடுச்சு வேற்று மனுஷனா மாறிட்டான் பரிசுத்தம் அடைஞ்ச பின்பு நீ பூரணமானோம் பரிசுத்தம் இல்லாமல் நம்ம பூரணராக முடியாது அப்ப எனக்கு அருமையானவர்களே மனவாளன் வருகை வரும்போது இது கடைசி நாட்கள் மூணாம் இலகை எப்ப வரணும்னு சொல்ல முடியாது நம்ம ஏஜில் வந்துட்டோம் இந்த நேரத்தில் ஆவியில் நமக்கு ஒரு சுத்திகரிப்பு வரணும் ஆத்துமாவில ஒரு சுத்திகரிப்பு வரணும் நம்முடைய மாம்சத்துல ஒரு சுத்திகரிப்பு கட்டாயம் வரணும் ஏசு வரப்போகிறார் மனவாளன் வரப்போகிறார் இந்த மனவாளனை சந்திக்க மனவாட்டியாய் நாம் ஆயத்தப்பட வேண்டும் எனக்கு பிரியமானவர்களே அதைத்தான் தேவன் விரும்புகிறார் பல நேரங்களில் நாம் சோர்ந்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா இந்த சுத்திகரிப்பு நமக்குள் சரியாக இல்லாததுதான் என கண்மானவர்களை ஒரு ஃபேனை எடுத்துக்கோங்க இந்த ஃபேனை வருஷ கணக்குல தொடைக்க என்ன ஆகும் தெரியுமா எங்க வீட்டில் வந்து பாருங்க அவ்வளோ ஜன்னல் போட்டு வச்சிருக்கேன் வாரத்துக்கு ஒரு நாள் இவ்வளவு அடுக்கு வருது எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியல அதுக்கு ஒரு நாள் டைம் எடுத்து ஒரு துணியை எடுத்து ஒரு சோப்பாயில் போட்டு நல்லா முக்கி புனிஞ்சு புனிஞ்சு தொடச்சி எடுக்கணும் எடுத்தாதான் என்ன செய்யும் காத்து வரும் அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட சபை இன்றைக்கி அக்னியாக செயல்படணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆவியின் வெளிச்சத்தை நம்ம அந்த அந்த ஆவின் பிரகாசத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வாசனையை கொடுக்கணும்னா இன்னைக்கு நாம் பூரணராக கடந்து போகணும் என கண்பானவர்களே அப்போ தேவனுடைய வல்லமையை நாம் இன்னைக்கு அதிகமாக பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னா இந்த சுத்திகரிப்பின் முறை நமக்கு சரியாக இல்லாதது தான் அந்த தேவனுடைய வல்லமை அவருடைய வல்லமை ஒன்று குன்றி போல என கண்பானவர்களே வேதம் தெளிவாய் சொல்லுகிறார் சங்கீதக்கார அழகா சொல்றாரு அறுபத்தாறு பதினெட்டுல ஆண்டவரே என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன் ஆனால் என் ஜபம் என்ன செய்யாது கேட்க படாது குழம்பில் அழகா சொல்றாரு மேகத்தினால அவர் என்ன செய்யறாராம் ஜபம் உட்பிரவேசியாதபடி மூடி கொள்ளுகிறாராம் அப்ப எனக்கு கருமையானவர்களே அப்போ என் இருதயத்துல ஒரு அக்கிரமத்தை நான் வைத்து கொண்டிருப்பேன்னா சுத்திகரிப்பு நமக்கு தேவை அதனால தான் ஏசாய கூட ஐம்பத்தொம்போது ஒன்று ரெண்டு தெரிஞ்ச ஒரு வசனம் தான் ரசிக்கக்கூடாதபடி அவருடைய கை குறுகி குண்டி போகவும் இல்லை கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை அவருக்கும் நமக்கும் நடுவில் ஒரு பிரிவினை இருக்கு என்னது நம்முடைய பாவமும் அக்கிரமமாக தான் இருக்குது அப்போ எனக்கு அருமையானவர்களை இன்னைக்கு என்னுடைய ஜபர் சில நேரங்களில் கேட்கப்படலை இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக ஒரு பிரிவினையை நான் பார்க்குறேன் அவருக்கு முன்னாடி என்னால் நிற்க முடியல அப்படின்னு சொன்னால் அந்த தேவனுடைய வல்லமையை நான் இன்னும் அதிகமாக ஜபத்தில் பெற முடியல அப்படின்னு சொன்னால் என் தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை என் சபையில் இன்னைக்கு ஒரு எழுப்புதல் இல்லை வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அரிதான காரியமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அந்த சுத்திகரிப்பு மிகவும் அவசியமாய் இருக்கிறது அதனால தான் ஓசியா பத்து பன்னெண்டில் நீங்கள் வாசி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள் அரிசி நிலங்களை என்ன செய்யணும் விதைச்ச விதைக்கிறேன் ஆனா பலன் இல்லையே அப்ப அதை பண்படுத்தணும் ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்கணும் அப்ப நமக்கு போடுற விதை என்ன செய்யும் அது மிகுந்த பலனை கொடுக்க கூடியதாய் இன்னைக்கு காணப்படும் என அருமையானவர்களை இன்னைக்கு நம்ம வாழ்வில் அநேக நேரத்துல சில இடங்கள்ல நம்ம பயனற்றவர்களாக இருக்கிறோம் பயனற்றவர்களாக இருக்கிறோம் வெறுமையாக இருக்கிறோம் ஆனால் நமக்கு இன்னைக்கு தேவனுக்கு பயன்படணும் அப்படின்னு சொன்னால் அந்த தேவனுடைய வல்லமை நமக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கணும்னு சொல்லணும்னா அவருடைய வருகையில் நம்ம மனவாட்டியாக நிற்கணும் அந்த தகுதியை பெறணும்னு அப்படின்னு சொன்னால் எனக்கு அன்பவர்களை சுத்திகரிப்பு மிகவும் அவசியமாக இருக்கிறது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் நிறைய சுத்திகரிப்பை குறித்து அந்த சுத்திகரிப்பு இன்னிலிருந்தும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியாக மாறட்டும் காலையில இருந்துச்சுன்னு ஒரு சுத்திகரிப்பு மத்தியானம் ஒரு சுத்திகரிப்பு ஒரு கண்ணு தீட்டானதை பார்த்த உடனே ஒரு சுத்திகரிப்பு காது தீட்டானதை கேட்ட உடனே ஒரு சுத்திகரிப்பு வாய் அபத்தமானதை பேசிடுச்சுன்னா உடனே சுத்திகரிப்பு என் கை தீட்டானதை ஏதாவது செஞ்சிருச்சுன்னா உடனே சுத்திகரிப்பு என் கால்கள் போகாத இடத்துல தேவனுக்கு விரோதமான இடத்துல நின்றுச்சுனா ஒரு சுத்திகரிப்பு வேணும் இந்த சுத்திகரிப்பதற்கு அவர் அவர் இடத்தத்தை கொடுத்திருக்கிறார் அவருடைய ரத்தத்தை அவர் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார் ஏன் மீட்கப்பட்ட ஜனங்கள் சுத்திகரிப்போடு அவரை போல பரிசுத்தம் உள்ளவர்களாய் அந்த தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் அந்த சிங்காசனத்தின் ஆளுகையை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார் எனக்கு அருமையானவர்களை இன்னைக்கு ஜெபிக்கிறோம் சில நேரங்களில் கருத்தர் சுகம் கொடுக்கிறாரு ஆனா நிறைய உண்மை என்ன தெரியுமா இப்போ நம்ம சபையில் அப்படி இருக்கக்கூடாது கூடாது ஆமா இந்த இடத்துக்குள்ள வர்றவங்க அப்படி இருக்கக்கூடாது மறுபடியும் அதே பிரச்சனை வருது தெரியுமா நல்லா ஜபிக்கிறாங்க எல்லாம் சரியாயிடுது ஆனா பார்த்தீங்கன்னா அதே சுகவீனம் திருப்பியும் வருகிறதா இருக்குது அப்ப அதுக்கு காரணம் என்ன சில நேரங்கள் அப்படியே காரணம் விடுதலைன்னா விடுதலை தானே விடுதலை விடுதல் அப்ப திருப்பி வருது அப்படின்னு சொன்னா ஒருவேளை அந்த நேரத்துல ஜபத்தை ஆண்டவர் கேட்கலாம் ஆனா திருப்பி அந்த சுகவீனம் வருது இன்னைக்கு எத்தனையோ சாட்சிகள் அப்படி இருக்கு இன்னைக்கு மீடியால ஊழியங்கள் எல்லாம் போலியான சாட்சிகள் நிறைய இருக்கு அவங்கள பேக்கில் போய் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் அது விடுதலை ஆகாம அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும் நான் எல்லா காரியத்தையும் சொல்லலை சில காரியங்களையும் நான் சொல்கிறேன் அப்போ அதுக்கு காரணம் என்ன பைபிளில் வசனத்தை வாசிக்கலாம் யாக்கோப்பு ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம் நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் பாருங்க அங்க என்ன சொல்லுகிறது குற்றங்களை அறிக்கை செய்யணுமா அப்ப ஜெபித்து ஆண்டவர்கிட்ட இறக்கம் கேட்கறது மாத்திரம் அல்ல ஆண்டவர் இறங்கிடுவாரு வேதனையை பார்த்து இறங்கிவாரு சுகம் கொடுப்பாரு ஆனா குற்றங்களை அறிக்கை செய்யாமல் இருந்தால் திரும்பி அந்த பிரச்சனை நமக்கு பாதிப்பு நமக்கு வருகிறதா இருக்கிறது அதனால் ஒவ்வொரு நாளும் அந்த அறிக்கை என்பது இன்றைக்கி சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் அப்போது அதனால தான் நான் யாக்கோ பொண்ணு இருபத்தி நாலுக்கு ஏழு கூட நான் சொல்லுவேன் ஒரு விசேஷ காரியம் அதில் என்னென்னா விதவிகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒபத்துறவர்களே விசாரிக்கிறதே உண்மையான சுத்தமான தேவ பக்தி அது என்ன சுத்தமான தேவ பக்தி சுத்தமானது எப்படி அப்போ அந்த பக்தி எப்படி நம்ம பக்தி வாழ்க்கை எப்படின்னா அது யூனிக் சில நேரங்களில் தம்முடைய பிள்ளைகள் இழந்தாலும் அவருக்காக அங்கே ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது அந்த இரத்தத்தை எடுத்து நாம் பண்ணும்போது மறுபடியும் அந்த பக்தி நம்மை சுத்தப்படுத்துகிற ஒரு இரத்தமா இயேசுவின் ரத்தம் இருக்கிறது அப்போ எனக்கு அன்பானவர்களே நம்முடைய பக்தி வாழ்க்கை நமக்கு யூனிக் தான் மற்றவங்க மாதிரி கிடையாது மற்றவங்க மாதிரி பாத யாத்திரை போக வேண்டிய கிடையாது மற்றவங்க மாதிரி ஓட வேண்டிய கடையை கிடையாது போய் மரியாளுக்கு சேலை கட்ட வேண்டிய ம கிடையாது இதெல்லாம் எதுவுமே கிடையாது உண்மையாக உணர்ந்து உண்மையாக உணர்ந்து ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே ஆமாப்பா இந்த ஒரு அழுக்கு என்னை ஒட்டிக்கிட்டு இருக்கு இந்த ஒரு தூசி என்னை ஒட்டிக்கிட்டு இருக்கு எசாயிரம் ஐம்பத்தி ரெண்டில் நம்ம வாசிக்கிறோமே சியோனே எலும்பு எலும்பு எருசலேமே உன் வல்லமையை நீ தரித்துக்கொள் உன் அலங்கார வஸ்திரத்தை நீ எடுத்துக்கொள் தூசியை உதறி தள்ளிவிட்டு எழுந்தி வா அந்த இடத்துல சியோன் எருசலேம்னு இருக்கும் சியோன்னா ராஜா தகுதி எருசலேம் அப்படின்னா ஆசாரியருக்குரிய தகுதி இன்னைக்கு நாம் ஆசாரியர்களா இருக்கிறோம் ஒரு நாள் நம்ம சியோனுக்குரிய தகுதியை பெரும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் ஹலலூயா அலலூயா அப்ப பாருங்க நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற குற்றங்களை ஆண்டவர்கிட்ட நம்ம மறைக்காம அப்படியே அறிக்கை செய்யும் போது அவர் நம்மளை சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார் அவ்வளவுதாங்க அப்பாக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு அப்பா நம்ம கிட்டே எதிர்பார்க்கறது அதுதான் ஏ ஒத்துக்கோடா ஏன்டா ஏண்டா மறுபடி மறுபடியும் பொய் சொல்கிறேன் உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நீ மண்ணுன்னு நான் நினைவு கூர்ந்திருக்கிறேன் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா ஓ சிந்தனைகள்லாம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியாதா நீ எந்த நிலமையிலேருந்து விழுந்தா உன்னை எங்கேருந்து நான் தூக்கி கொண்டு வந்ததுன்ற எனக்கு தெரியாதா என்னை விட நீ என்ன பெரிய ஞானியா அறிவாளியா ஒத்துக்கோ அந்த உண்மையை தான் ஆண்டவர் நம்மகிட்ட பாக்குற நம்ம ஒத்துக்கிட்டால் நம்மள பாவங்களை கல்வி அந்த இடத்துல ஒரு ஜெயத்தை நமக்கு ஒரு விடுதலை நமக்கு கொடுக்குறவராய் காணப்படுவார் என்னை கண்பானவர்களே நான் கூட ரசிக்கப்பட்ட பின்பு ஒரு சில பாவங்கள் என்னை விட்டு விலகாதபடி இருந்தது மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் நான் ரசிக்கப்பட்ட பின்பு அந்த பாவம் என்னை விடலை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அந்த பாவத்தை செய்வேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செஞ்சுட்டு இருந்தேன் என் மனைவி கிட்ட மாத்திரம் அறிக்கை செய்வேன் என்னப்பா இதை விடவே முடியலையே இதை விடவே முடியலையேன் அவள் என்னமோ பாவம் பண்ணிப்ப எனக்கு கொடுக்குற மாதிரி நான் அவகிட்ட சொல்லுவேன் சரி மனைவி கிட்டே உண்மையாக இருக்கிறது நல்லது தானே அதையும் பார்ப்பாரு இருபத்தேழாம் தேதி எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் அவங்கள ஆப் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு சண்டே ஜீசஸ் கால்ஸ்க்கு போகலாம் அப்படின்ட்டு அடையாருக்கு போகணும் அப்போது ஒரு சகோதரி இருந்தாங்க இந்த வார்த்தை தான் நீங்கள் சொஸ்தம் அடையும்படி நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்கள் குற்றங்களை அறிக்கை செய்யுங்கள் என்று சொன்னது போல் அவங்ககிட்ட போய் சிஸ்டர் இந்த பாவத்தில் எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் இது அழுக்கு மாதிரி அட்டை மாதிரி என்னை ஒட்டிக்கிட்டு இருக்கு ஆனால் இதை நான் விரும்பலை இது தேவனுக்கு விரோதமான காரியம்னா எனக்கே தெரியும் இது தேவனுக்கு விரோதமான இது இதை விட முடியல சிஸ்டர் அப்படின்னு சொல்லி மனதார அவங்ககிட்ட போய்ட்டு உதவி கேட்டு நானும் என் மனைவி அவங்க மூணு பேரும் ஜோம் பண்ணும் ஜோமணி அவங்க விடுதலைக்காக ஜோம் பண்ணாங்க என்னுடைய சுத்திகரிப்புக்காக ஜோம் பண்ணாங்க அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கத்தர் அதில் விடுதலை எனக்கு கொடுத்துருக்கிறார் அல லூயா அல லூயா அப்படி ரச்சிக்கப்பட்ட பின்பு இந்த சுத்திகரிப்பானது ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் எனக்கு ஒரு பிரச்சனைன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் ஜென்ம ஜென்மஸ்வாபம் இது எப்படி வரும் சுடுகாடு வரைக்கும் நம்மளை வரும் நீங்கள் இது அமிலேக்கன் கூட வச்சுக்கலாம் அமிலேக்கனு கடைசி வரைக்கும் அமிலேக்கனுடைய எனக்கு என்ன இருக்கும் யுத்தம் இருக்கும்ன்றார் அந்த அமிலேக்கனுடைய ஆவி நம்மளை எப்படியாவது காணனுக்கு போவிடாதபடி நம்மளை விளத்தள்ளுகிற ஒரு பொல்லாத ஆவி ஆனா அந்த அமலேக்கனுடைய கத்த நமக்கு யுத்தம் பண்ணி நம்மளை சுத்திகரித்து அந்த தேவ சாயலை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் அப்போ நாம அறிக்கை செய்யும் போது இந்த இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரித்து என்ன செய்கிறதுனா நாம் சுத்திகரிக்கப்படும் போது அவருக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் அவருக்குள்ள இருக்கிற நீதி அவருக்குள்ள இருக்கிற பரிபூரணம் அவருக்குள்ள இருக்கிற அந்த விடுதலை முழுமையாய் நம்ம பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தை நம்ம வந்துடுறோம் ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு மனிதனாக ஒரு நல்ல ஆவிக்குரிய பலனை எந்த சூழ்நிலையிலையும் நம்ம கர்த்தர் என்னோடு இருக்கிறார் நான் அசைக்கப்படுவதில் என்ற அந்த திட நம்பிக்கை அந்த திட தைரியம் சத்ருடைய எந்த போராட்டம் வந்தாலும் இல்லையா நான் தேவ பிள்ளை அவருடைய வித்து எனக்குள்ள இருக்கு நான் சுத்திகரிக்கப்பட்டவன் அவருடைய பிள்ளையா நான் இருக்கிறேன்னு சொல்லுகிற அந்த திட பலன் நமக்குள்ளாக கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார் ஏன்னா அவருடைய பரிசுத்த எனக்குள்ள வருது அவருடைய நீதி எனக்கு வருது அவர் ஒரு பரிபூர்ணர் போல எனக்கு ஒரு பரிபூர்ணத்தை கொடுக்கிறார் அவர் ஒரு விடுதலை பெற்ற ஒரு நாயகனாக இருக்கிறது போல நானும் விடுதலை பெற்ற ஒரு பாக்கியத்தை நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு திட நம்பிக்கை வருது பாருங்க அதனால தான் எப்ரேயர் பன்னெண்டு பதினாலு பிரதர் கூட அதை சொன்னாங்க அழகா அந்த வார்த்தை எனக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது பிரதர் அந்த வார்த்தையை சொன்னதுனால அப்போ இந்த சுத்திகரிப்போட ஒரு முழு நோக்கம் என்னன்னா நாம் பரிபூர்ணம் அடையணும் நம்ம ஆவியிலும் மாம்சத்திலும் பரிபூர்ணம் அடையணும் அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை சுத்திகரிப்பை வச்சிருக்கிறாரு அப்போ இந்த சுத்திகரிப்புக்கு மிக முக்கியம் என்ன நான் சொஸ்தம் அடையும்படி அறிக்கை செய்ய வேண்டும் நம்முடைய குற்றங்களை அறிக்கை செய்யும் போது அவர் சுத்திகரிக்க சுத்திகரித்து நம்மளை விடுதலையாக்க அவர் வல்லவராக வாசிங்களேன் எப்படி பன்னெண்டு பதினாலு ஒருவனும் அதே தான் பதினான்கு பன்னெண்டு பதினான்கு பதினான்கு யாவரோட சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே இல்லையே நாடுங்கள் நாடுங்கள் எதை நாடனோ யாவரோட சமாதானம் இருக்க நாடுங்க சண்டை போடக்கூடாதுன்னு சொல்றாரு அவங்க சண்டை போட்டு நம்மளை திட்டிட்டு போனா அது வேற விஷயம் அதுக்கு கத்தருடைய வார்த்தை இருக்கு நீதி அறிந்த ஜனங்களே இருதயத்தில் சத்தியத்தை பதித்து வைத்த ஜனங்களே மனுஷனுடைய நிந்தனைக்கும் தூஷண வார்த்தைகளுக்கும் நீங்க கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் சங்கீதத்தில் இயேசாயில் வரும் அந்த வார்த்தை ஒருவேளை நம்ம கரெக்டாக இருந்து நம்மளை எவ்வளோ திட்டிகிட்டு போனான்னா அது பிரச்சனை இல்லை அவள் மனுஷரிகமாக திட்டிகிட்டு போகிறான் ஆனால் யாரோட சமாதானங்கள் சொல்லிட்டு சொல்கிறாரு பரிசுத்தமாக இருக்க நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நாம் தரிசிக்கவே முடியாது அப்போது இந்த சுத்திகரிப்பு நம்மளை ஒரு பூரணத்துக்கு நேராக நடத்துது எந்த பூரணம் ஏற்கனவே ரட்சிப்பில் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டு அந்த ஆவியில் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம் அந்த பரிசு பரிசுத்தின் முழுமையை அந்த தேவனுடைய அந்த சாயலை அந்த பரிசுத்தின் முழுமையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார் அதுதாங்க நம்முடைய அழைப்பே பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோடு பூரணமாக்க கடவோம் அப்ப பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது அப்ப நான் பரிசுத்தப்படுத்தும் போது எனக்குள்ள நான் ஒரு எழுதிருக்க ஒரு ஏழு காரியம் ஆவியில ஏவப்பட்டு ஏழு ஆவிக்குரிய நிலைகளை அது கொண்டு வருகிறது நமக்குள்ள அப்ப நம்ம பரிசுத்தப்படும் போது நம்ம சுத்திகரிக்கப்படும் போது முதலாவது அவருக்கு முன்பாக நாம நிற்கிறோம் அவருக்கு முன்பாக நாம நிற்கிறோம் கிருபா சண்டையிலே அவருடைய இரக்கத்தையும் சகாயத்தையும் பெரும்படியான பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார் கிருபா அவருக்கு முன்பாக நிற்கிற எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் இருக்காருங்க அவர் எல்லாம் சரியாயிடுங்க இந்த ஓப்பு இருக்கா நம்ம இந்த சுத்திகரிக்கப்பட்டவருடைய நிச்சயம் எதை கொண்டு வரும்னா பரிசுத்தம் இந்த பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு முன்பாக நம்மளை என்ன செய்யும் நிக்க வைக்கும் இரண்டாவது என்ன செய்யும் அப்படின்னா தேவ வல்லமை உங்களுக்குள்ளாக கட்டவிழ்த்து விட அது உதவி செய்யும் தேவனுடைய தேவ வல்லமை நாள் உங்களை கட்டவிழ்த்து விட உதவி செய்ய ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் தேவனுடைய வல்லமையில நீங்க பெலப்பட விடாதபடி இருக்கிறதுக்கு அதை கட்டவிழ்க்கிறதுக்கு இந்த பரிசுத்தம் நமக்கு என்ன செய்யும்னா ஒவ்வொரு நாளும் உதவி செய்கிறதா இருக்கிறது அது மாத்திரம் இல்ல பரிசுத்தம் உங்களை ரட்சிப்பை நிறைவேற்றும் மூணாவது காரியம் என்ன அப்படின்னா இந்த பரிசுத்தமா நம்ம வளர்ச்சி அடையும் போது நமக்குள்ள கர்த்தர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் பரிபூர்ணத்தை நம்ம அடைகிறவரா இருக்கிறோம் அது மாத்திரம் இல்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அனுதின ஜப வாழ்க்கையில நம்ம பலன் உள்ளவர்களாய் மாற்றம் இதுதான் பரிசுத்தம் நமக்குள்ள வரும்போது இந்த சுத்திகரிப்பினால் வரக்கூடிய பரிசுத்தம் வரும்போது இதெல்லாம் நமக்குள்ள நடக்கும் பாருங்க அதுக்கப்புறம் ஆவிக்குரிய காரியத்துல அரண்களை அடையாளம் கண்டு அதை நிர்மூலமாக்க உதவி செய்யும் சில அரண்கள் தடைகள் போல வரும் அதெல்லாம் உடைச்சி நிர்மூலமாக்கக்கூடிய ஆவிக்குரிய பலனை நமக்கு தரும் பரிசுத்த ஆவியினால நம்மளை நிரம்ப வைக்கும் நம்ம பரிசுத்தமாக இருக்கும்போது ஆவியின் நிறைவை நம்மளால் எப்பொழுதுமே பார்க்க முடியும் அஞ்சு நிமிஷம் ஜோம்னாலும் பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஜோமண்ணினாலும் பார்க்கலாம் சில நேரங்கள் அரை மணி நேரம் கூட நம்ம பார்க்கலாம் ஒரு மணி நேரம் கூட நம்மளால் ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கக்கூடிய பெலன் இந்த பரிசுத்த வாழ்வில் மட்டும்தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறவராக இருக்கிறார் கடைசியாக பரிசுத்தம் நம்மை அடையாளப்படுத்தும் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வெக்கப்பட்டு தலை குடிஞ்சு நின்றுமோ அந்த இடத்துலலாம் நம்ம அடையாள சின்னமாக மாறுவோம் கலை லூயா நம்ம தான் அடையாளமாக வைப்பார் கத்தர் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார் அதனால தான் அவருடைய விருப்பம் மனவாட்டியை குறித்து என்னவா இருக்குன்னா ஒன்று பேர் ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்தில் வாசிக்கும் போது அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு வாசிக்கலாம் அதை ஒன்று பேர் ஒன்றாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின் படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் பாருங்க எல்லா நடக்கையிலும் நம்ம பரிசுத்தரா இருக்கணும் அடுத்து வாசிங்க நான் பரிசுத்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி எழுதி இருக்கிறதே அப்போ நம்மளால பரிசுத்தமா இருக்க முடியாது நம்ம அறிக்கை செய்து சுத்தமாகும்படி குற்றங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யும் போது அண்டவட்ட உண்மையாக போய் நம்ம ஒத்துக்கொள்ளும் போது நம்மை சுத்திகரித்து தீட்டுப்படாதபடி நம்மை பரிசுத்தத்தை காத்து நடத்துகிற ஒரு தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அலை லூயா ஈஸியாக இன்றைக்கி நம்ம வாக்குத்தங்களை பெற்றுக்கொள்கிறோம் வாக்குத்தத்த ஆராதனையில் போனோம்னா வார்த்தைகளை ஈஸியாக பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நிறைவேறுகிறதா இருக்கிறது அதை நம்ம இன்றைக்காவது ஆராய்ந்து பார்த்துருக்கோமா ஒன்றாந்தேதி கேட்டோம் வாக்குத்தம் அதோட ஆறு மாதம் ஆயிடுச்சு வருஷத்தின் நடுவிலையாவது கிரியை செய்யணும்னு பார்த்தா அதுவும் கிரியை செய்யலை சரித்தை வருஷத்தின் முடிவில்லையாவது வருமானு பார்த்தா அதுக்கப்புறம் சரி இந்த வாக்கு வாக்குத்தத்தம் நமக்கு இல்லை போல் அப்படின்னு சொல்லி வேறு வாக்குத்திற்கு நேராக போயிடுறோம் இல்லை கர்த்தர் வாக்கு கொடுத்தா கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் அந்த பரிசுத்தம் இருந்ததுன்னா அந்த தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ளுவோம் உண்மையாக நீங்கள் ஒன்றாம் தேதி வாக்கு நான் சொல்லலை அதெல்லாம் அந்த குறி கேட்கறதெல்லாம் இல்லை உண்மையாக நீங்கள் அந்த ஆண்டவரை தேடி சபை கூடி போகும்போது கர்த்தர் நம்மளை பேசுகிற வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து நிற்கும் போது அதற்கு பாத்திரவனாக இருந்தீங்கன்னா கட்டாயம் அந்த வாக்கு தத்தத்தை நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக நிறைவேற்றி முடிக்கிறவராக இருக்கிறார் நான் சொன்ன வார்த்தையை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவது இல்லை என்று யாக்கோப்புக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தவராக இருக்கிறார் வாக்குத்தத்தம் செய்தவர் நம்மை கைவிடுவாரோ என்று வேதம் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போ நம்ம ஈஸியாக வாக்குத்தத்தத்தை வாங்குறோம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது செயல்படணும் அப்படின்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது அவரிடத்துல சேருங்கள் அவர் உங்களிடத்துல சேருவார் இதுதான் முக்கியம் பாருங்க யாக்கோப்பு நாலு எட்டை யாராவது ஒருத்தர் வாசிங்களேன் அவரிடத்துல நம்ம சேரும் போதே அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் என் இடத்துல வந்துரு நன்மையோ தீமையோ கஷ்டமோ கவலையோ எது இருந்தாலும் என்கிட்ட நீ வந்துரு என் சமூகத்துல வந்துரு என்னிடத்துல வந்துரு அப்படின்னு சொல்றாரு வாசிங்க அது தேவனிடத்தில் சேரு சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் இருமணம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்கு பரிசுத்தமாக்குங்கள் நாம் நாம அவரிடத்துல போகும்போதுனா அவரிடத்துல போகணும்னா நமக்கு பரிசுத்தம் ரொம்ப முக்கியம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது அப்போ அந்த வாக்கு தத்தங்களை நாம் ஈஸியாக சுதந்திரித்துக் கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் மாறும் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற நிலைமை நமக்கு இருக்காது ஏ அப்படின்னு சொன்னா நான் தேவனோடு இருக்கிறேன் தேவன் என்னோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார் அவர் ஐஸ்வர்ய சம்பனா இருக்கிறது போல அவருடைய ஐஸ்வர்யமும் பொண்ணும் வெள்ளியும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறது இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க நம்முடைய தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவரா இருக்கிறாரா இல்லையா அப்போ நாமளும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கட்டாயம் அவரிடத்துல சேரும் போது கட்டாயம் பெற்றுக்கொள்வோம் என கண்பானவர்களே அதனாலதான் இன்னொரு காரியம் கூட நம்ம பார்க்கலாம் கடைசியாக யாக்கோப்பு நாலு பத்தை கூட வாசிக்கலாம் இந்த சுத்திகரிப்பில் ரொம்ப முக்கியமானது ஒன்று அப்படின்னு சொன்னால் தேவன் இந்த சுத்திகரிப்பின் வழியாக நமக்கு பரிசுத்தத்தை கொடுத்து அவரோடு சேர்ந்து அவர் நம்முடைய வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க மட்டுமல்ல வாசிக்கலாம் இந்த வார்த்தையை கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் உயர்த்துவார் அவ்வளவுதான் இன்னைக்கு மனிதனு எத்தனையோ விதங்கள்ல தன்னுடைய வாழ்க்கையை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போறதுக்கு எவ்வளவு முயற்சிகளை எடுக்கிறான் ஆனா அநேக நேரத்துல எல்லாமே அவனுக்கு என்ன செய்யுது தோற்று போகுது இதே போல ஒரு உலகத்தை நிலால கொண்டு போறோம்னு நினைக்கிறான் இப்போ பார்த்தா நிலா பூமியை விட்டு கொஞ்சம் தூரம் போதுன்றான் அதனால ட்வெண்ட்டி ஃபோர் இல்லையா இனி டுவெண்ட்டி ஃபைவ் இப்படிலாம் எதெனவோ சொல்லிட்டு இருக்கானுங்க அப்ப பாருங்க மனிதனுடைய எல்லா முயற்சிகளும் இன்னைக்கு தோல்வியை வரும் கொண்டு வருகிறது ஆனா வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போதே அவர் நம்ம என்ன செய்கிறார் உயர்த்துகிறவரா இருக்கிறார் என கண்பானவர்களே இந்த நாளில் அவர் நம்மை உயர்த்துகிறவரா இருக்கிறார் இதை அறிந்த ஒரு தாவீ இதுதான் தன்னுடைய வாழ்க்கையில நான் இயேசு கிறிஸ்துவ கூட ஒரு உதாரணமா சொல்லுவேன் பிலிப்பேர்ல நம்ம வாசிக்கிறோம் அவர் தெய்வத்தன்மை உடையவரா இருந்தோம் மனு மீட்புக்காக அங்க ஏசாயாவுக்கு ஒரு சுத்திகரிப்ப தேவன் கொடுக்குறாரு அந்த ஏசாயா ஆறாம் அதிகாரத்துல வாசிங்களேன் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வரும்போது வலிப்பிடத்தின் நாவினால ஐயோ நான் அசுத்த உதடு உள்ளவன் என்று அறிக்கை எடுக்கிறான் அப்போ வலிப்பிடத்தில இருந்து ஒரு அக்கினி அவன் நாவை தொட்டபோது நீ பரிசுத்தமாக்கி போ என்று சொல்லும்போது யாரை நான் அனுப்புவேன் யார் என் காரியமாய் போவா என்று சொல்லும்போது என்னை அனுப்பும் ஒரு ஊழியத்துக்கு முன்னாடி பரிசுத்தம் தேவை ஒரு சுத்திகரிப்பு தேவை சும்மாலாம் போயிட முடியாது ஒரு ஊழியத்திற்கு போய் நிற்க முடியாது ஒரு உள்ளத்தில் கூட கிரியை செய்யாத அந்த வார்த்தை பரிசுத்தம் இல்லாமல் தேவன் கிரியை செய்ய முடியாது பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நம்ம நிற்க முடியாது பரிசுத்தம் இல்லாமல் தேவனிடத்தில் நம்ம சேர முடியாது அப்ப இந்த சுத்திகரிப்பினுடைய நோக்கம் என்ன நாம பரிபூரணம் அடையணும் எதுல பரிசுத்தில ரட்சிப்புல தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில முழுமையாய் நிறைவேறணும் இதுக்கு தான் தேவன் அந்த சுத்திகரிப்பை நமக்கு வைத்திருக்கிறார் என கண்பானவர்களே இன்றைக்கு நம்ம அதை உணர்ந்து கொள்வோம் இயேசு கிறிஸ்து தன்மையில இருந்தா கூட இந்த உலகத்தில் தன்னை தாழ்த்தினார் எதுவரைக்கும் தாழ்த்தினார் மரண பரியந்தம் சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினார் நமக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு தாழ்ம சிந்தனை வரணும் அந்த தாழ்மை சிந்தனை ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ஜபம் ஆண்டவர்கிட்ட ஒரு ஒரு நாளும் கேட்பேன் ஆண்டவரை மன தாழ்மையும் சாந்தமுள்ள ஆவிய எனக்கு தாங்கன்னு கேட்பேன் இதை என்னிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள்னு கூட சொல்கிறார் அந்த நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறார் அது லகுவாயும் மெதுவாயும் உள்ளது என்று சொல்லியிருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் வரும்போது என்னை உயர்த்தது அவர் நிச்சயம் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் இதை அறிஞ்ச சங்கீதக்காரர் தான் வாசிக்கலாம் அது ரொம்ப ரொம்ப அற்புதமான வார்த்தை சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாயிரம் ஒருத்தர் வாசிக்கலேன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்களேன் தாவிது அவ்வளோ பெரிய ராஜா அவ்வளோ பெரிய யுத்த வீரர் அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி ஆனால் அவர் தேவனுக்கு முன்பாக அவர் கேட்குற ஒரு விஷயம் பாருங்களேன் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் பாருங்க வேதனை உண்டாக்குகிற வழி உண்டோ என்று என்னை நித்திய வழியிலே நடத்தும் அப்போ தேவனை என்னை இருதயத்தை நீர் ஆராய்ந்து பாரும் என் இருதயத்தை நீர் சோதித்து பாரும் ஒரே ஒரே வார்த்தை தான் நான் அதில் எடுத்து உங்களோட பேசுறேன் ஆண்டவரை உங்களுடைய வேதனையின் வழி ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற வழி நம்ம இடத்துல இருக்கிறதா அப்ப நமக்கு சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது அந்த சுத்திகரிப்பு வரும்போது நம்ம நித்திய வழியில் நாம அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்குறவராக இருக்கிறார் அப்ப என்னுடைய சிந்தனை தேவனை வேதனைப்படுத்துகிறதா என்னுடைய நினைவுகள் தேவனை வேலைப்படுத்துகிறதா என்னுடைய வார்த்தை மற்றவர்களை சில பேர் பேசுறதுக்கு சில பேர்கிட்ட பயமாக இருக்கும் அவங்ககிட்ட பேசினாலே நமக்கு அம்பு தான் வரும் அந்த அம்பு காயத்தோடத்தை நம்ம திரும்பி வரணும் அப்படிலாம் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நிறையா நாங்கள் ஊழிய பாதையில் நிறையா பார்ப்போம் அதனால் நிறையா அம்பெல்லாம் வாங்கிக்கிட்டு தான் இருப்போம் அதுக்கப்புறம் அதை உருவி போட்டு அவருடைய ரத்தத்தினால தான் அந்த காயத்தையும் கழுவிட்டே கம்மினி போயிட்டே இருப்போம் இப்போ அந்த மாதிரியான பக்குவங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு முன்ன சட்டுன்னு கோவம் வந்துடும் ஏற்று பேசிடுவோம் ஆனால் அப்போ கர்த்தர் யுத்தம் செய்ய முடியாது நீ அவனை மாதிரியே பேசிட்ட அப்புறம் நான் எங்கே நடுவில் வர்றது அப்போ நீ ஆச்சு அவனாச்சு முட்டிக்கோங்க ரெண்டு பேருமே முட்டிக்கிட்டு லாஸ்ட்டில் ரெண்டு பேருமே வாங்க என்கிட்ட அப்ப நான் உங்களுக்கு நியாயம் செய்கிறேன் அப்படின்னு உற்றுவாரு அப்ப பாருங்க இந்த இடத்துல நம்முடைய நினைவுகள் வார்த்தையினாலே அது வேதனைப்படுத்துகிறதா நம்ம பேசலாம் நியாயத்தை பேசலாம் சத்தியத்தை பேசலாம் ஒருத்த தப்பு செஞ்சா அதை எடுத்து சொல்லலாம் அதெல்லாம் தப்பே கிடையாது ஆனா நம்முடைய வார்த்தை மற்றவர்களை காயப்படுத்துகிற காயம் உண்டாக காயின என்ன சொல்றாரு ஒருவனை காயம் உண்டாக கொன்றேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க அப்ப காயப்படுத்துகிற வார்த்தை அது ரொம்ப டேஞ்சர் அங்கே காயப்படுத்திட்டோம் இங்கே அதுக்குரிய உணர்வே இருக்காது அங்கே அறிக்கையும் இருக்காது சுத்திகரிப்பாக இருக்காது அவன் காயப்பட்டுக்கிட்டே இருப்பான் என்ன இப்படி பண்ணிட்டானே என்ன இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி அப்போ பாருங்க அந்த காயப்படுத்த அதெல்லாம் தேவனை வேதனைப்படுத்துகிற காரியம் சில காரியங்கள் நம்முடைய ஜென்ம சோபம் மாறவே மாறாது சில பேர் கோபப்படுவாங்க சில பேர் எரிச்சல் படுவாங்க சில பேர் பொரு பெருமை வரும் பொறாமை வரும் இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ம சாபத்தில் இருக்கும் ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு கூட அவங்களுக்கு அந்த சாபத்துலேருந்து ஒரு மாற்றம் வரவே வராது ஆனால் அது மாறணும் அதுக்கு தான் சுத்திகரிப்பை கர்த்தர் வச்சிருக்கிறாரு கட்டாயம் அது நமக்கு தெரியும் என்னுடைய ஜென்ம சோபம் எனக்கு தெரியும் அவங்க ஜென்ம சோபம் உங்களுக்கு தெரியும் அதனால தான் கண்ணாடியில் பார்த்தா அவனுடைய சோபம் அவனவனுக்கு தெரியும் அப்போ அது ஒரு ஒரு சுத்திகரிப்பு உண்டா அது தேவனை வெளிப்படுத்தும் அப்படி தேவனுக்கு விரோதமான அந்த அழுக்கு அந்த அக்கிரமம் அந்த உணர்வில் அந்த அழுக்கு வந்து மாசு வந்து ஒட்டி கொண்டு இருக்கும்போது ஒரு உணர்வில்லாத இருந்தயமாக இருக்கும்போது அந்த சுத்திகரிப்பு நமக்கு தேவைப்படுகிறது அது பழைய மனுஷனுடைய சுவாபம் இந்த பழைய மனுஷன் அதனால தான் ஒரு இடத்துல சொல்கிறாரு அநேகமாக ரோமர் ஆறு ஆறுன்னு நினைக்கிறேன் அதை கூட வாசிக்கலாமே அதை வாசிங்களேன் நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாருங்க பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் பழைய மனுஷனை எங்க அரைஞ்சாச்சு சிலுவையில் அரைஞ்சாச்சு அப்போ என கண்பானவர்களே தாவிது எவ்வளவு அருமையாக ஜபிக்கிறார் பாருங்க வேதனை உண்டாக்குகிற ஒரு வழி என்னை வேதனைப்படுத்துகிற தேவனே தேவனை உண்மை வேதனை ஏதாவது காரியம் இருந்தா எனக்கு என் இருதயத்தை ஆராகிற ஏன்னா இரேம்யா பதினேழுல சொல்றாரு இருதயம் திருக்கும் கேடும் உள்ளது என்று சொல்லுகிறார் அதை அறியத்தக்கவன் யார் ஆனால் அடுத்து சொல்றாரு அதை ஆராய்ந்து அறியவர் நானேன்றார் அதை நான் சரி பண்ணுவேன்றாரு அப்ப என்ன கண்பானவர்கள இன்றைக்கு தாவிதுடைய வாழ்க்கையில பச்சபால பார்த்தாரு ஒரு சல்லாபம் வந்தது ஆனா சங்கீதம் அறுபத்தி ரெண்டுல தேவனுடைய வல்லமையை பார்த்தவரு தேவனுடைய மகிமையை பார்த்தவரு இப்ப எங்க பாக்குறாரு ஒரு மாடியில இருந்து வேற இடத்துல பாக்குறாரு கண்களின் இச்சை சரி அவர் ரெண்டு காரியத்தை செய்றாரு ஒன்னு விபச்சாரம் கொலை அந்த பாவம் அவர் எங்க கொண்டு போகுது கொலை அதுவும் அவனுக்கு வேலை செஞ்ச உத்தமமான வேலைக்காரனை என்ன செய்யறோம் கொலை செய்யறோம் இந்த ரெண்டும் உடனே ஐம்பத்தோராம் சங்கீதம் பிறக்குது பாடல் பிறக்குது மேல் வந்து தெரியப்படுத்துறாரு எப்பா நீ இதை மாதிரி செஞ்சிட்ட ரெண்டு ஆப்ஷன் தர உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்றாரு தண்டனை யார் எடு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு அவரே அவர் உணர்த்திக்கிறார் உணர்த்தும் தான் இந்த பாடல் பிறக்குது துர்குணத்திலே என் தாய் பாவத்தில் கர்ப்பம் தரித்தா அப்ப அது என்ன உணர்ந்துட்டாரு அண்டவரே என்னுடைய ஜென்ம சுவாபம் ஆதாம்ல இருந்து வந்த பாவம் என் தாயின் கர்ப்பத்தின் வழியா எனக்குள்ள ஒட்டி கொண்டு இருக்கிறது தான் நான் இப்படி செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு சொல்லி தன் அறிக்கை செய்கிறாரு அப்ப தேவன் அவர் மன்றாடி கேட்கறது காரியம் என்ன அண்டவரே சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும் ரொம்ப முக்கியம் நம்ம கேட்கணும் சுத்திகரிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஒரு சுத்த இதயத்தை தருகிறார் தருகிறார் சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் நமக்கு ஆண்டவர் நல்லவராகவே இருக்கணும்னா எனக்கு உள்ள ஒரு சுத்த இருதயம் வேணும் என் ஆண்டவர் வேதனை உண்டாக்குகிற பைபிள் செடி பண்ணலாம் பைபிள் செடி பேசலாம் பைபிள் செடி கேட்கலாம் ஊழியத்தை ஓடி ஓடி பண்ணலாம் ஆனால் என்னுடைய ஜீவியத்தில் சுத்த இறுதியும் இல்லை அப்படின்னு சொன்னால் கர்த்தர் எனக்கு நல்லவராக இருக்க மாட்டார் அவர் வேறு வேறு ஆங்கிளில் எனக்கு வெளிப்படுகிறவராக மாறிடுவார் சுத்த இருதயம் வேணும் நான் ஒருத்தரை காயப்படுத்தினேன் கடந்த ஒரு எட்டு மாதத்துக்கு முன்பாக அவரை ரொம்ப கேலி கிண்டல் பண்ணி பண்ணி அவரை ரொம்ப கே இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் விளையாட்டாக அது எனக்கு ஒரு விளையாட்டாக அவரோட நான் ரொம்ப ஜோயலாம் அது வந்து அவருக்கு காயம் உண்டாக்கிட்டே இருந்தது நல்லா கேளுங்க இது அவருக்கு வேதனை வந்துருச்சு எனக்கு உணர்வு இல்லை நான் அதை அறிக்கை செய்யாமலே இருக்கிறேன் ஒரு நாள் ராயபுரம் வச்சு வாங்கணும் என்ன ஒருத்தன் வெளுத்து வாங்கணும் நான் வாயே திறக்கல அப்படியே போனேன் அப்பதான் ஆண்டவர் சொன்னார் அந்த மனுஷனுக்கு இப்படிதானே இருந்திருக்கும் வேதனை நீ அவனை காயப்படுத்தின ஒரு உணர்வு அது உனக்கு தப்புன்னு தோணுச்சா அது வேதனை உண்டாக்குகிற வழின்னு தோணிச்சா நீ பேசின சொற்களின் மிகுதி எவ்வளோ பாவம் உனக்கு தோணிச்சா நியாயத்திற்புல நம்ம எதை குறித்து கணக்கு கொடுக்கணும் அநியாயமாய் பேசின வார்த்தைகளை நிமித்தம் தான் நியாயத்திற்புல நம்ம என்ன பண்ணணும் கணக்கு கொடுக்கணும் உணர்வில்லை கர்த்தர் உணர்த்தினார் ஒரு அண்ணியனை கொண்டு வந்து உணர்த்தினார் அந்த அப்புறமா நான் உணர்ந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜோமன்ன பிறகு ஆண்டவரே என்ன ஒருத்தன் இப்படி பேசினான் இது காரியம் என்னன்னு கேட்டும் போது ஆண்டவர் சொன்னார் அசிரியாவின் ஆவியை உனக்கு நான் எழுப்புவேன் நீ எனக்குள்ள அடங்கி இல்ல இந்த சுத்திகரிப்புக்குள்ள நீ இல்ல இப்படித்தான் நான் இருப்பேன் இப்படித்தான் நான் பேசுவேன் என்னை மாத்திக்கவே மாட்டேன் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா ஆசிரியாவின் ஆவி இன்னைக்கும் இருக்கிறது தேவ ஜனங்கள் தேவ ஜனங்கள் தேவனை விட்டு விரோதமாய் வழி விலகும் போது அந்த ஆசிரியாவின் ஆவினா அவர்களை ஒடுக்கினார்கள் அந்த ஆசிரியாவின் ஆவி மிக கொடூரமானவர்கள் அவர்கள் கல்லின் மேல் பிள்ளைகளை மோதி அடித்தார்கள் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஆவியை நமக்கு விரோதமா தேவன் எழுப்பி விடுவார் எது வரைக்கும் வரைக்கும் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அவருடைய பிள்ளைகள் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒன்னும் நம்மள தொட முடியவே முடியாது அப்படி நம்மளை பாதுகாக்கிற வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் இன்னைக்கு நம்ம அந்த கிருபைகளை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் அதனால் இந்த நாளில் அந்த வேதனை உண்டாக்குகிற வழி என்று சுத்த இருதயத்தில் என்ன செட்டு நம்ம பழைய மனுஷனை என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் நம்மளால் முடிந்த அளவுக்கு அந்த உரை என்னை சுத்திகரியும் இந்த காரியம் எனக்கு இப்படி இருக்குது இந்த சுவாபம் இப்படி இப்படி இருக்கு இன்னும் என்னுடைய கிரியைகள் மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லி உண்மையான ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது நான் சிலுவையில் அறையிற ஆண்டவரேன் சிலுவையில் அறையிற ஆண்டவரேன் இங்கே ரோமருக்கு பவுல் சொன்னது போல நாம் சிலுவையில் பழைய மனுஷனை அரைவது தான் சுத்திகரிப்பின் ஒரு வாழ்க்கையாக இருக்கும் சுத்திகரிக்க பட பட பழைய மனுஷன் சிலுவையில சிலுவையில் அறையப்பட்டுக்கிட்டே இருக்கிறான் புது மனுஷன் வளர்ந்து ஓங்கி கொண்டே இருக்கிறான் அது பரிசுத்தம் உள்ள ஒரு மனுஷன் அதனாலதான் தான் அப்போ நம்முடைய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும் அப்போ கர்த்த நம்ம வாழ்க்கையில ஒரு அதிசய விதமாக அற்புத விதமாக நம்மளை நடத்த முடியும் ஏசு அப்போ நமக்கு சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அப்போது கர்த்த நம்முடைய தரித்திரத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார் அப்போது எண்ணி முடியாத ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார் அதனால தான் கொலேசியர் ரெண்டு ஆறில் கூட நம்ம வாசிக்கும் போது நீங்கள் ஏற்றுக்கொண்ட படியே அவருக்குள்னு ஒரு வார்த்தை இருக்கும் வாசிங்களா அத ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்க்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் அவருக்குள் வேர்க்கொண்டு அப்போ நீங்கள் கற்றுக்கொண்டபடியே அவருக்குள்ள வேர்க்கொள் ஒரு ஒரு காரியத்தை கற்று இப்ப சாம்பார் வைக்க முதல் முதல் கத்துக்கொள்றீங்க எப்படி வைப்பீங்க கற்றுக்கொண்டபடி தானே இன்னைக்கு வரைக்கும் சாம்பார் வச்சுட்டு இருக்கிறோம் ரசம் வச்சுட்டு இருக்கிறோம் ஒன்றும் மாறுதல்லாம் ஒன்றும் இல்லைல்ல எங்கள் அம்மா அப்படி தான் வச்சு கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் அவங்க டேஸ்ட்டு மாறவே இல்லை அப்படி தான் ஏசு கிறிஸ்துவை எப்படி கற்றுக்கொண்டுமோ அதிலேயே வேர்கொண்டு அதிலே நடந்து அதிலே நம்ம நிலை கொண்டு இருக்கும்படியாக இங்கே பவுல் நமக்கு ஒரு கூவலை நமக்கு கொடுக்கிறார் எனக்கு அன்பானவர்களை இந்த சுத்திகரிப்பு இன்னொரு காரியத்தை கொண்டு வருகிறது இன்றைக்கி அநேகர் ஊழியக்காரரை பின்பற்றாங்க ஆனால் நம்ம இன்னைக்கு பின்பற்றக்கூடியது ஊழியக்காரர்களை அல்ல கிறிஸ்து இயேசுவை நாம் பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய அடிச்சு விடுகளை பின்பற்றும்படியான மாதிரியை கத்த நமக்காக அவர் வைத்து போயிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால நம்ம சுத்திகரிப்பு மிக முக்கியமா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்று யோவான் மூணு மூணு கூட வாசிக்கலாமா நமக்கு சுத்திகரிப்பின் நம்பிக்கை என்ன தெரியுமா இன்னொரு நம்பிக்கை நமக்கு கொடுக்கிறார் பாருங்க யோவான் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவன் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான் பாருங்க அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறார் ஏன் தெரியுமா அவர் மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறது ஏன்னா இப்போ எப்படி அவரை பார்க்காம விசுவாசிக்கிறோமோ தரிசித்து பார்க்கிறோமோ ஆனா ஒரு நாள் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருப்போம் அப்படின்னு சொல்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்குது அந்த நம்பிக்கை நான் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நம்மையும் சுத்தப்படுத்தி கொள்ளும் அப்போ அந்த ராஜ்யத்துக்குரிய அந்த உயிர்த்தெழுதலின் மகிமையின் சாயலை பெற்றுக்கொள்ள நமக்கு நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் இன்றைக்கி உலகத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது பல நம்பிக்கை இருக்கு நமக்கு ஒரே நம்பிக்கை ஏசு கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாறுவோம் அவருடைய வருகையில் அவர் இருக்கிற வண்ணமாக நம்ம மாறுவோம் அந்த நம்பிக்கையின் படியாகவே நாம் நம்மளை சுத்திகரித்துக்கொள்ள நம்மை ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுப்போம் இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நம்முடைய இறுதியத்தை ஒப்பு கொடுப்போமா இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு இறுதியத்தை ஒப்பு கொடுப்போமா நீங்களும் நானும் எஜமானுக்கு உபயோகப்படுகிற ஒரு பாத்திரமாக மாற போகிறோம் இன்னைக்கு இந்த சுத்திகரிப்புடைய காரியங்கள் நிறைய பார்த்தோம் இன்றைக்கி நிறைய காரியங்களை நம்ம தியானிச்சுருக்கிறோம் இன்னைக்கு கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசிட்டு இந்த சுத்திகரிப்பு நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் தேவனுக்கு உபயோகமான பாத்திரமாய் நம்மளை மாற்றுகிறது ஒருவேளை இன்னைக்கு இந்த வேலையில் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கு முடிச்சிடுவோம் இந்த வேலையில் ஒருவேளை நம்ம தேவனுக்கு நான் இன்னும் உபயோகம் இல்லாமல் இருக்கிறேன்னா ஒரு சில பேர் உபயோகப்படுறோம் ஒரு சில பேர் உபயோகப்படுறோம் இன்னைக்கு கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் பயனுள்ளவர்களாய் வைக்கிறார் அதுக்குதான் கர்த்தர் நம்மளை சுத்திகரிப்பை உண்டாக்கி இருக்கிறார் இதை விசுவாசிக்கிறீங்க நான் தேவனுக்கு பயனுள்ளவன் நான் தேவனுக்கு புரோஜனமானவன் எஜமான உபயோகப்படுத்துவார் அவருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுவதற்கு நம்மை அவர் உபயோகப்படுத்துகிறார்கள் வாசிக்கலாம் ரெண்டுத்தி மூத்தி இரண்டாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்னு ஒரு பெரிய வீட்டிலே பெரிய வீட்டில பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரங்களுமல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான் இருப்பான் ஹலோ எப்படிப்பட்ட பாத்திரமா கனத்துக்குரிய பாத்திரமாய் அவன் இருப்பான் இன்னைக்கு இந்த அருமையான திருச்சபை பிள்ளைங்க இந்த சுத்திகரிப்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை கத்திர எப்படி இருப்பாராம் கனத்துக்குரிய ஒரு வாழ்க்கையாய் வைப்பார் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் அப்ப தேவனை நம்ம கனப்படுத்தும் போது அவர் நம்மளை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார் நம்மை மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார் அந்த வீடு அது தேவனுடைய வீடு நாம் தேவனுடைய வீட்டாராய் இருக்கிறோம் என்று எபேசியர்ல பவுல் சொல்லுகிறார் இந்த நாலு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒன்னு என்ன பொன் பாத்திரம் ரெண்டாவது வெள்ளி பாத்திரம் மூணாவது மண் பாத்திரம் நாலாவது என்னது மரம் மர பாத்திரம் இந்த நாளும் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கு ஹலோ லூயா ஒருவேளை அன்னைக்கு பவுல் இருந்த காலத்துல இந்த நாலு பாத்திரமும் கிச்சன்ல உபயோகமா இருந்திருக்கு நாலு பாத்திரமா இன்னைக்கு நமக்கு நாலு பாத்திரம் அலுமினியம் பாத்திரம் சில்வர் பாத்திரம் காப்பர்னு இப்படி வேற டிசைன் டிசைனா மாறிப்போச்சு ஆனால் அப்போ நாலு பாத்திரமும் ஒரு வீட்டுக்குள்ள இருக்குது அதை உதாரணமாக சொல்றாரு என கண்பானவர்களே தேவனால் ஒரு மனிதன் சுத்திகரிக்கப்படும் போதே அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான் பரிசுத்தமாக்கப்படும் போதே எஜமான் அவனை எடுத்து உபயோகப்படுத்துகிறவராய் இருக்கிறார் அப்போ பரிசுத்தம் இல்லைன்னா யஜமானுடைய இருந்து நம்ம விலகிடுறோம் எஜமான் நம்மளை உபயோகப்படுத்துகிற ஒரு கணத்துக்குரிய பாத்திரமா நாம இல்லை அப்போ இந்த நாலு நிலைகள் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு என் கண்பானவர்களை திருச்சபை

மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது அப்போ இது எங்கே தான் போப்போது மண்ணுக்கு தான் போப்போது அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா இந்த பாவ சரீரத்திலும் மண்ணுக்கு மண்ணாய் சாம்பலுக்கு சாம்பாய் போகக்கூடிய தூள் போகக்கூடிய இந்த மண்ணு கொஞ்ச நாள் தேவனுடைய நீதியின் ஆயுதமாய் செயல்படுகிறது நீங்களும் நானும் இந்த சரீரத்தில் தேவனுடைய நீதியின் ஆயுதம் இனி தேவன் யுத்தம் பண்ணுகிறதல்ல உங்களையும் என்னையும் கொண்டுதான் அவர் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார் இந்த சரீரம் யாவும் முழங்காலில் நிற்கும் இந்த சரீரம் தேவனுக்காக ஓடும் இந்த சரீரம் தேவனை வாயை திறந்து பேசும் நீதியை உரைக்கும் அதனால்தான் தாவிகருக்கும் வழிகளை உபதேசிக்கும் படியாக பாதகரும் இடத்துல மனம் திரும்பும் படியாக என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு இந்த சுத்திகரிப்பில நமக்கு கொடுக்கிறவராயிருக்கா பயனுள்ள பாத்திரமாய் மாற்றுகிறார் மரம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா கர்த்தர் நல்ல கனித்தரும் ஒரு மரமாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார் ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் நம்ம இந்த தேவன் இந்த பூமியில் எப்படி இயேசு நடந்தாரோ அதே கனி தருகிற ஒரு வாழ்க்கை அன்பு என்கிற கனியிலிருந்து அப்படி எட்டு வகையான சுவைகளை நாம் இந்த பூமியில் கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார் அதனால் என்ன கண்பானவர்களே நாம் தேவனுடைய வீடாக இருக்கிறோம் கனி கொடுக்கும்படி நம்மை சுத்திகரித்திருக்கிறார் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எந்த நற்கிரிகளை செய்யவும் எஜமானுக்கு ஒரு பிரயோஜனமுள்ள கணத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார் அதனால் உங்கள் இறுதியும் கலங்காது இருப்பதாக எல்லாரும் ஒரு விசை கண்களை நாம் மூடுவோமா